ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன போடப்போகிறாங்க பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வருவேன் அப்படி மிரட்டினாங்க விஜய். அதனால் இல்லையே நீ விஜய்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அதனால் பயந்து போய் விஜய்கிட்டேருந்து விலகியே இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அங்கே உட்காந்துருக்காரு, பயந்து போய் வந்து போகவே இல்லை. இப்போ நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே கிச்சனில் போய் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பண்ணுறது. அதாவது தாத்தா பார்த்து என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன் இன்னும் ரூமுக்கு போகல? இல்லை தாத்தா, அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் போனால் ஒர்க் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் போகலாம். அது என்ன, அது என்னமா நிற்க போகுது, நீ மாட்டு போமா? இல்லை தாத்தா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் கரெக்டாக ரோகிணி வந்துடுறாங்க. நீ என்ன விஜய்கிட்ட சொல்லலையே, அதுதான் நான் டைம் கேட்டிருக்கேன்ல அப்படி சொல்ல, இங்கே எதுக்கு நின்றுட்டுருக்கேன், ரூமுக்கு போகாமல் விஜய் கூட இருக்க பயமாக இருக்கா, உன்னை விட்டுருவார் அப்படி இப்படி சொல்லி பயங்கரமாக கிண்டல் அடிக்கிறாங்க. உன்னை என்ன உனக்கு அப்படி உன் புருஷன் உருகுவானே அப்படி இப்படி சொல்கிறாங்க. இதுக்கு எந்த பதிலும் வந்து சொல்லாமல் ரோகிணி வந்து பேசாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் அடித்தவுடனே காவேரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு வேலை இருக்குது, வேலை செய்ய வந்தேன், இப்போ எதுக்கு வேலை செய்ய வந்தேன் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் பெட்ரூமுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே லேப்டாப்பில் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இன்னும் காவேரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார். அப்படியே கண்ணை முடிகிறாரு. அங்கேருந்து போய் ஆஹா விஜய் வந்து தூங்கிட்டார், நல்ல வேலை நம்ம வரதை பார்க்கல சொல்லிட்டு நைஸாக வராரு. அந்த சமயம் விஜய் வந்து கண் முடிச்சிடறாரு. என்ன காவேரி என்னாச்சு, இல்லைங்க டைம் ஆயிடுச்சு, நீ ஏன் போய் சொல்கிற, என்னை வந்து நீ அவாய்ட் பண்ணுற, உன்னை பார்த்தாலே தெரியுது, நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லணும்னு தெரிஞ்சா சொல்லு, நீ வேணுனே என்னை அவாய்டு பண்ணுற, உனக்கு ஒன்று பிடிக்கல அதனால தான் வேணுனே அவாய்டு பண்ணி இப்படி பண்ணுற, உனக்கு வரணும் அப்படின்னா வா, உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லு, இல்லைன்னு சொல்லவே வேண்டாங்கிற உடனே விஜய் வந்து காவேரி வந்து கதறி கண்ணீர் விடுறாங்க. கதறி கண்ணீர் விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயை போய் கட்டி பிடிச்சிடறாங்க. கட்டி பிடிச்சி மார்பில் சாஞ்சிக்கிட்டே வந்து கதறி அழுறாங்க. என்ன காவேரி, நான் தான் உனக்கு இருக்கிறேன், நீ என்ன இது எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையெல்லாம் நீ சந்தோஷமாக இருக்கணும், எத்தனை தடவை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே யமுனா வந்து சமையல்லாம் பண்ணுறாங்க. சமையல்லாம் பண்ணிட்டு நேரம் நிவின் வராரு. நிவினை போய் எங்கே நான் உங்களுக்காக வந்து பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா உடனே அங்கேருந்து வந்து எனக்காக பார்த்து பார்த்து சமைச்சியா, எனக்கு நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கப்பறம் அந்த தியாகத்தில் இதையும் வந்து சேர்த்துருன்னு அப்படி சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. பார்த்துட்டு யமுனா வந்து அப்படியே தகச்சு போயிட்டாங்க. உடனே அவங்க அம்மா வந்து பெருசாக சிரிக்கிறாங்க. எங்கே என் பையனும் நீ மயக்கிருவியோன்னு நினச்சேன், நல்ல வேலை என் பையன்லாம் மயங்கலை, எப்பவும் போல தான் இருக்கா, இப்போ எப்படி அவமானப்பட்ட பற்றியா சொல்லி பெருசாக வந்து சிரிக்கிறாங்க. இதை பார்த்து யமுனாவுக்கு வந்து எரிச்சலாக வந்து ஆயிடுது. இருந்தாலும் சரி என் பையனை வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து அவனை ஏமாற்றி பொய்பலி போட்டு உன் குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அவனோட வாழ்க்கையை சின்ன அப்படின்னா சீரழித்து தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளை வந்தவன் நீ, இனமும் முறையோடு தாலி கட்டிட்டு அப்படியே வந்தவன் மாதிரி பேசுதேச்சே, வெக்கமாக இல்லை உனக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு யமுனா எந்த பதிலும் சொல்லாமல் வந்து பேசாமல் இருக்காங்க. அப்படியே வந்து என் பையன் உன்னை உருகி உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி அப்படியே வந்து சமைச்சாலாம் அதை சாப்பிடணுமா, அந்த சமையல் பண்ணுறதுக்கு பிறகு அந்த சமையலை நீயே உட்காந்து ருசி ருச்சி சாப்பிடு அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் யமுனா வந்து என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் அப்படியே தகச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வாக்கிங் போய்கிட்டே இருக்காங்க, விஜயும் குமரனும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ செலக்ஷன் சொல்லி அது வரையும் தைரியமாக போயிட்டு வந்தீங்க பாருங்கள், பிரதர் செலக்டன் ஆகலையோ செலக்ட் ஆகலையோ அது வேறு விஷயம் இருந்தாலும் தைரியமாக போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப பாராட்டுக்கள் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நான் கூட செலக்டர் ஆகுமா ஆகாதான் எனக்கே ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே ரெண்டு பேரும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டே வாக்கிங் போயிட்டு பாய் தூரம் வந்தாங்க. திடீர்னு ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வரும், ஏன்னு கத்துறாரு, என்னாச்சு என்னாச்சு கேட்குறாரு. நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற, ஓ வாழ்த்துக்கள் 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 அப்படின்னு சொல்கிறேன், செலக்ட் ஆகிட்டேன் செலக்ட் ஆகிட்டேன்னு கத்து ரெண்டு பேரும் ஓன்னு கத்துறாங்க. அதோடு இந்த சீரியல் வந்து நமக்கு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன போடுவாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன மருமகள் தொல்லை என்ன புடப்புறாங்க பார்க்க போகிறோம். சின்ன மருமகள் தொல்லை என்ன புடப்புறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் வந்து யோசிக்கிறாங்க, இது எக்ஸாம் எழுத போகணும், இது எக்ஸாம் எப்படி எழுத போகிறோம்னு தெரியல, இதுக்கு புக்ஸு எல்லாமே வந்து பழசை வந்து காட்டுறாங்க, அவங்க போட்டு எரிச்சது, இப்படி எரிச்சிட்டாங்க, இப்போ படிக்க வேண்டாமல், படிக்காமல் எப்படி போய் எக்ஸாம் எழுதுறது, உதறையாவது நம்ம படிக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறது, புக்ஸுக்கெலாம் என்ன பண்ணுறது யோசிக்கிறாங்க. இப்போ தான் வந்து ஞாபகம் வருது, எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுருந்தோம் செல்ஃபில், கண்டிப்பாக அதை போய் எடுத்துகிட்டு வருவோம், அதை போய் எடுத்துகிட்டு வரோம்னா இப்போ போய் எடுத்துகிட்டு வர முடியாது, கண்டிப்பாக சேது இருப்பார், அதனால் நைட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போவோம் சொல்லிட்டு முக்காடெல்லாம் போட்டுட்டு நேராக வந்து போகிறாங்க, ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு போகிறாங்க, கதவுல ஊற்றிட்டு நைஸாக உள்ளே போய் செல்ஃபில் வந்து நோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து வராங்க, பாட்டி இங்கே வா அப்படி கூப்பிடுறாங்க, என்ன அப்படிங்க, நீ ஏதோ எக்ஸாமை ஏதோ எழுதணும்னு சொன்னியே, அதுக்கு வந்து போயிட்டு வா, நாளைக்கு ஒன்று நான் கூட்டிகிட்டு போகிறேன், நிஜமாவை சொல்கிறீங்க, ஆமாம் வயிற்று உள்ள பிள்ளைகளை தாச்சு எது ஆசைப்பட்டாலும் நடத்தணும்னு சொல்லுவாங்க, அதனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைய பத்திரமா வந்து பார்த்துக்கணும், நான் எப்படி பாட்டி கூட்டிகிட்டு போவீங்க, கூட்டிகிட்டு போவீங்க, அதை பற்றி உனக்கு என்ன கவலை, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அதை பற்றி நீ கவலைப்படாதேன்னு சொல்கிறாங்க, நீ நாளை நல்ல ரெடியாகி நம்ம போகிறோம்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் முக்காடு போட்டு நேரம் வந்து உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து மலரை வந்து காட்டுறாங்க, மலர் வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க, இவ தமிழ் வந்து வெளியில் அந்த வீட்டுக்கே தீபாவளி முடிஞ்சு வந்துட்டாங்க, அதுமாதிரி மலர் வந்து நிறுவனால அவங்க வீட்டுக்கே வந்து போயிட்டாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த இதில் அழுதுகிட்டு இருக்காங்க, அப்போ போஸு வர்றாரு, போஸ் வந்தோடனே என்னங்க உங்க கூட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் நிற்கிறீங்களான்னு கேட்குறாங்க, என்ன சொல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் போஸ் வந்து கேட்குறாங்க, நான் காதலிக்கும் போது எப்படி உருகி உருகி காதலிச்சிங்க, இப்போ ஏன் இப்படிலாம் மாறிட்டாங்க, என்ன பிடிச்சி தானே நீங்கள் வந்து காதலிச்சிங்க, பிடிச்சி தானே வந்து கல்யாணம் பண்ணுறதுலாம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஏன் இப்படி மாறினீங்கன்னு சொல்கிறாரு. உடனே போஸ் பயங்கரமாக சிரிக்க என்னது, உன்னை பிடிச்சி காதலிச்சேனா, நானெலாம் உன்னை காதலிக்கலை, காதலிக்கிற மாதிரி நடித்தேன்னு சொல்லு, அதுதான் பொருத்தமாக இருக்கும், காதலிக்க மாதிரி நடித்தா தானே நீ கூட தாலி கட்டு அது இதுன்னு சொன்னி, அப்படிலாம் பண்ணால் இருக்குமா, உங்கூட இருக்கணும், நீ அழகாக இருக்கா ஆசைப்பட்டேன் அவ்வளோதான், அதுக்காக ஒன்றெல்லாம் வந்து நான் காதலிக்கவும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படவும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன், இந்த மின்சல் பொண்ணு தான் வந்து நீ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்பட்டேன், என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன், கடைசி நேரத்தில் வந்து கெடுத்து என் வாழ்க்கையை சீரழித்து இன்றைக்கி மனைவியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், உன்னை நான் காதலிச்சேன், நான் இந்த வார்த்தையை சொல்லாதேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாரு. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை, ஒரு தடவை உன்னை தொட்டாச்சு அதோடு போகலான்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி எல்லா விஷயம் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மலர் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க, மோசி இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடப்பாவமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் வாழ்க்கையை சீரழிச்சோம், நான் அவகிட்ட நந்தினியை தான் என் மனைவியாக இருக்கணும், அவ கூட சந்தோஷமாக வாழ்க்கையை இருக்கணும், அவளுக்கு உள்ள சொத்தெல்லாம் வந்து எனக்கு வருமே நினச்சிச்சா கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியல, அடிக்கிறாரா என்னன்னு தெரியல, ஐயோ வேண்டாங்க வேண்டாங்கன்னு மலர் பயங்கரமாக கத்துறாங்க, அதை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. இந்த சின்ன தொடரில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து கதவை திறந்து வந்து தமிழ் வந்து போகிறாங்க, உள்ளே போன உடனே நேரம் நோட்ஸை தேடி விழிச்சு எடுத்துடுறாங்க, அந்த சமயம் சேது வந்து முடிச்சிடுறாரு, ஐயோ ஏதோ திருடை வந்து ஃபுல்லாக போத்திட்டு வந்திருக்கான்ட்டு திருடன் திருடன் திருடன்னு அப்படியே கட்டுப்பிடிச்சி கட்டிலுக்கு வந்து இழுத்துட்டு வந்தாரு. அப்புறம் பார்த்தா தமிழ், ஓ நீதானா, ஓ அந்த நகை பணத்தெல்லாம் திருடை வந்தியா, ஓ நகை பணத்தை திருடை தானே, யாரோட நகையும் பணமும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்குறாரு. நான் எக்ஸாமுக்கு எடுக்க வந்த என்ன புரியலையேன்னு கேட்குறாரு. நாளைக்கு எனக்கு பரீட்சை எழுத போகிறேன், நான் வந்து பரீட்சைக்கு எது படிக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி விடுங்க, மேலே போய் விழுந்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி சும்மா தேவையில்லாமல் ஒரு ரொமான்ஸ் பேச்சு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சேது வந்து எழுந்துடுறாரு, திருப்பி வந்து செயின் வந்து முடியல சிக்கிச்சு சொல்லிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்காரு, புடவை விடுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எதுக்கு குறுக்குத்தனமாக பார்க்குறீங்க, என்ன நேரில் பார்க்க வேண்டியது தானே, அது இது எல்லாமும் வந்து தமிழ் தேவையில்லாத பேச்சுகள் பேசுகிறாங்க, இதெல்லாம் தான் வந்து காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.